Our Lady of Fatima Shrine, Krishnagiri Church, Facebook, Twitter, Insta, YouTube channel. இது எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. அன்பிற்குரிய இளம் உள்ளங்களே, இன்று இரண்டு மிக முக்கியமான விழாக்களை கொண்டாடுகின்றோம். ஒன்று, கத்தோலிக்க திருச்சபை எடுக்கின்ற விழா, அன்னை மரியாள் விண்ணேர் படைந்த நாள், உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேர் படைந்த நாள். அடுத்ததாக, நாம் சார்ந்திருக்க நமது தாய் நாடாகி இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற நாள். 73 ஆண்டுகளை கடந்து விட்டோம். இன்று புதியதாய் மீண்டும் ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். இது இரண்டும் வேறு வேறு அல்ல. நாட்டையும் நாம் சார்ந்திருக்கிற இந்த கிறிஸ்துவ சமயத்தையும் பிரித்து பார்த்து இருப்பது நல்லதல்ல. இரண்டும் ஒன்றோடு ஒன்று செல்ல வேண்டும். ஆகவே உங்களுக்கு இந்த அன்னை மரியாளின் விண்ணேற்பு விழாவையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விண்ணேற்பு திருவிழாவின் வரலாறை நான் இங்கு கூற விரும்பவில்லை. ஆனால் ஒரு அடிப்படையை நீங்கள் தெரிந்திருப்பது மிக மிக அவசியம். 1950 ஆண்டு அப்போது இருந்த திருத்தந்தை 12 பத்திநாதர், இயேசுவின் தாய் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். இதுதான் அன்னை மரியாளின் விண்ணேற்பு விழா. நீங்கள் எல்லாரும் இளையோர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஏதாவது ஒன்றை சொன்னால் அதற்கு எடுத்துக்காட்டு இருக்கிறதா, இயலுமா முடியுமா முடியாதா என்கிற பிரித்தாளும் தன்மை உங்களுக்கு அதிகம். இந்த விண்ணேற்பு முன்பே நடந்திருக்கின்றது. அதற்கு திருவு விளியத்தில் எடுத்துக்காட்டுகளும் உள்ளன. ஏனோக்கு என்பவர் உடலோடும் ஆன்மாவோடும் அவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா இறைவாக்கினர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மோசே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆகவே இது ஒன்றும் புதிதல்ல. அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டது ஒன்றும் புதிதல்ல. இப்படி உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்ல அன்னை மரியாள் தகுதியுடையவரா? ஆம், தகுதியுடையவர். 100% தகுதியுடையவர். ஏனென்றால் இன்று நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், அருள் மிக பெற்றவரே வாழ்க. அருள், த வேர்ட் கிரேஸ், அருள் என்ற அந்த நிலையை பெற்ற எவர் ஒருவரும் பாவம் செய்வதில்லை. நாமும் கடந்து வந்திருக்கிறோம், நிறைய படித்திருக்கிறோம், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாள் ஒரு நாளும் தன் வாழ்நாளில் பாவம் செய்யாதவர். ஆதலால்தான் இறைவன் அந்த மிக சிறந்த பரிசனை தருகிறார். உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிறார். ஆகவே அன்னை மரியாள் இதற்கு தகுதியானவர் தான். இந்த தகுதியான நிலையிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? அன்னை மரியாளின் இந்த முக்கியமான நாளிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இது ஒரு விசுவாச கோட்பாடு. இதில் நான் எந்த காலத்திலும் ஐயமுற முடியாது, சந்தேகம் என்பது எனக்கு கிடையாது. ஏனென்றால் உலகிலுள்ள பல ஆயர்கள், குருக்கள், திருத்தந்தை என பல ஆண்டுகாலமாக இதை குறித்து விவாதித்து அந்த விசுவாச கோட்பாடை பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். கத்தோலிக்க கிறிஸ்துவராகில் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஞ்ஞானி ஐசக் நியூட்டனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் இன்னொரு பக்கம் சிறந்த பக்தியாளர், இறைவன் மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்டவர். அவரிடம் ஒரு முறை கேட்கும் பொழுது, இந்த விண்ணேற்பு குறித்து, இயேசுவின் விண்ணேற்பு, அன்னை மரியாள் விண்ணேற்பு, இதெல்லாம் குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்றப்போ அவருக்குரிய ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறார்.
சாதாரண மண் இருக்குது, அதில் சிறு சிறு இரும்பு துகள்கள் இருக்கின்றன. அதை நாம் பிரித்து எடுக்க வேண்டுமென்றால் ஒரு காந்தத்தை அதை நோக்கி வைத்தால் அந்த மண்ணிலிருந்து இரும்பு மட்டும் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு இறுக்கமாக அந்த காந்தத்தோடு ஒட்டிக்கொள்கிறது. இது நாம் அனைவரும் அறிந்த சாதாரண நிகழ்வு. ஒரு சாதாரண உயிரற்ற காந்த பொருள் மண்ணிலிருந்து அந்த இரும்பு துகள்களை பிரித்தெடுக்க இயலுமானால் அன்னை மரியாளின் விண்ணேற்பும் உடலோடும் ஆன்மாவோடும் மறு உலகிற்கு எடுத்து கொள்ளப்பட்டது மிக மிக சாத்தியமே என்று ஐசக் நியூட்டன் அவர்கள் கூறுகிறார். இது அனைத்தும் வரலாற்று பின்னணி. இதை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த அன்னை மரியாளின் கரம் பிடித்து வாழும் பொழுது நமக்கு தெரியும், நம் தேவத்தாய் பாத்திமா அன்னையை நாம் அடிக்கடி ஜெபிக்கிறோம், திருவிழா எடுக்கிறோம். ஒன்றே ஒன்று நாம் மறக்கக்கூடாது, அன்னையின் கரம் பிடித்து நீங்கள் நடந்தால் அந்த அன்னை உங்களை எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சரியான பாதையில் அழைத்து செல்வார். இதை நான் வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறேன். அன்னை மரியாளின் கரங்களில் உங்களுடைய கரங்களை, அதாவது உங்களுடைய வாழ்க்கை பாதையை கொடுத்தால் நீங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை அவர் தெளிவாக தீர்மானித்து உங்களை அழைத்து செல்வார். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கரங்களை, உங்களுடைய வாழ்க்கை அவரிடம் ஒப்படைத்தால் போதும். இரண்டாவது பகுதி, இன்று சுதந்திர தின விழா. 73 ஆண்டுகள் ஏறக்குறைய கடந்து சென்றே கொண்டிருக்கிறது. நம் ஸ்கூலில் இருக்கிறப்போ கொடி ஏற்றுவாங்க, சாக்லேட் தருவாங்க, அதனால் நம்ம அந்த நாள் நம்மளுக்கு என்றைக்குமே மறக்காது. இன்று கிருஷ்ணகிரி தூய பாத்திமா திருத்தல தூய பவுல் இளையோர் குழு இளைஞர்கள், நீங்கள் மிக முக்கியமாக சமூக வலைதளங்களில் அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமா சர்ச் என்று பல சமூக வலைதளங்களில் மிகவும் தீவிரமாக இருக்கிறீர்கள். இன்னும் மற்ற எல்லா சமூக வலைதளங்களும் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கிறீங்க. மிக முக்கியமாக இந்த கொரோனா தொற்றின் போது நீங்கள் வீடுகளில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்திருக்கிறீர்கள். இதற்கும் நான் கொண்டாடுகின்ற இந்திய சுதந்திரத்திற்கும் என்ன பொருத்தம், என்ன கனெக்ஷன் இருக்குது, என்ன தொடர்பு இருக்கிறது? நிச்சயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 4-5 மாதங்களில் நாட்டில் என்ன நன்மை நடக்கிறது, எது சரியாக நடக்கிறது, எது முற்றிலும் தவறாக நடக்கிறது, எங்கு அநியாயங்கள் நடைபெறுகின்றன என்பதை நீங்கள் அனைவரும் தெளிவாக அறிவீர்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கொரோனா தொற்று என்பது நமக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு புதிய நோய். அதை கையாளுவது மிக மிக கடினம்தான். எப்படி கையாளுவது என்பது சற்று கடினம்தான். ஆனால் அதை தாண்டி மிக முக்கியமாக ஏழைகளுக்கும், பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எவ்வளவு துன்புறுகிறார்கள் என்பதை நாம் அனைவரும் தெளிவாக அறிவோம். இந்த சூழ்நிலையில் இந்திய நாட்டின் ஒரு குடிமகனாகிய நான் இந்த சுதந்திர தினத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கொரோனா தொற்று முடிஞ்சதுன்னா அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் நிச்சயமாக. ஆனால் அதற்காக நான் இந்த எந்த ஒரு சமூக வலைதளத்தையும் நான் பின்பற்றாமலோ எனக்கு இதோடு முடிந்தது என்று சொல்லக்கூடாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் சமூக வலைதளங்களில் எங்கு நல்லது நடக்கின்றதோ அங்கு பாராட்ட வேண்டும். எங்கு யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் தீமை நடைபெறுகிறதோ அதை ஆராய்ந்து, அதை நன்றாக ஆராய்ந்து மதிப்புக்குரிய வார்த்தைகளினால் அடுத்தவருடைய மனம் நோகாதபடி நாம் அவருடைய தீமைகளை கண்டிக்க வேண்டும். நிறைய பேர் பயப்படுவோம். இளைஞர்கள் என்றைக்கும் பயப்பட மாட்டார்கள். ஆனால் அடுத்த ஒரு கருத்தை வேற யாரார் பார்த்து ஒரு பெரியால பார்த்து ஏதாவது சொல்லணும்னா சற்று தயங்குவோம். அல்ல, எங்கு தீமை, எங்கு ஏழைகள், மிக குறிப்பாக ஏழைகள் எங்கு ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கு தீமை நடைபெறுகிறதோ உங்களுடைய குரல்களை கொடுத்தே ஆக வேண்டும். என்னால் இயன்றளவு அதற்காக நான் உடனே போய் போராட்டம் பண்ணுமா? முடிந்தால் கலந்து கொள்ளலாம். என்னால் இயலாத போது ஒரு குறிப்பிட்ட அடிப்படையாக இது தவறு என்று நீங்கள் சார்ந்திருக்கிற சமூக வலைதளங்களிலோ அல்லது நீங்கள் பேசுகின்ற ஒரு நபரிடமோ நாட்டில் நடக்கின்ற ஒன்று இது தவறு, இது சரி, இது இப்படி செய்யக்கூடாது என்று நீங்கள் ஒரு வெளிப்படையாக பேச வேண்டும். நடக்கட்டும், நடக்கட்டும், அப்படியே போயிட்டே இருக்கிறது ஒரு இளைஞனுக்குரிய தகுதி கிடையாது.
அதுவும் இறைமகன் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இளைஞனுக்கு நிச்சயம் அந்த தகுதி கிடையாது. ஏனென்றால் திருவருட்சாதனங்கள் வழியாக, உறுதி புஸ்தல் வழியாக நாம் தூய ஆவியாரை பெற்றிருக்கிறோம். அந்த தூய ஆவியார் எது சரி எது தவறு என்கிற அந்த தெய்வீக ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே சுதந்திர இந்த நாளில் நிச்சயமாக நீங்கள் ஒரு பிரதிக்கணை எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கு தவறு நடக்கிறதோ அங்கு நான் தட்டி கேட்பேன். என்னால் இயன்றளவு நான் எங்கெல்லாம் ஒரு அடைபட்டு கிடக்கின்றனோ அதிலிருந்து வெளிவருவேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் குறிப்பாக இந்த நாட்டில் நம்ம சோம்பலாக இருப்போம், லேட்டாக எழுறோம், லேட்டாக சாப்பிட்றோம், நிறைய சோம்பல். ஆனால் மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பு, நம்முடைய கல்லூரி தொடங்கினா நார்மல் லைஃப்க்கு வந்துடலாம். இந்த சோம்பல்களை, பயத்தை, யாருக்கு என்னன்னா எனக்கு என்ன அப்படின்ற சுயநலத்தை இதில் விட்டு நாம் வெளிவர வேண்டும். என் வீடு, என் பெற்றோர், என் உடன் பிறந்தோர் இருந்தால் போதும் அல்ல. அடுத்த கட்டத்தை தாண்டி பக்கத்து வீடு, வேறு யாராவது கஷ்டப்படுறாங்களா, வேறு யாராவது தேவையில் இருக்கிறார்களா, அவர்களை அட்லீஸ்ட் பார்த்து ஒரு நலம்னாலும் விசாரிக்க வேண்டும். அதை தாண்டி நம்முடைய ஆலயம், திருத்தந்தை தெளிவாக கூறுகிறார், எதிர்கால திருச்சபை உங்களை போன்ற இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது என்று. இதை செம்மையாக வழிநடத்த இந்த ஆலயத்தில் யார் யாரெல்லாம் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு பாராட்ட வேண்டும். நீங்கள் தோள் கொடுக்க வேண்டும். ஏதாவது தவறுகள் நடந்தால் அதை தட்டி கேட்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தாய்மொழிக்கு எதிராக, சுற்றுச்சூழலுக்கு எதிராக, கல்வி கொள்கைகளுக்கு எதிராக பல கருத்துக்கள், பல மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகின்றன, சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. நீங்கள் தீர ஆராய்ந்து நீங்கள் சரி இது தவறுன்னு சொல்லுங்க என்று நான் நிற்கவில்லை. நீங்கள் தீர ஆராய வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு இளைஞனுக்கும் இது சரியாகப்படும், ஒரு சிலருக்கு தவறாகப்படும். தீர ஆராய்ந்து தவறென்றால் நிச்சயம் தட்டி கேட்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அப்பொழுதுதான் நீங்கள் சற்று பெரியவர்களாக இருக்கும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு நாம் நல்லதொரு உலகையும் கொடுத்து செல்ல முடியும். இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என் குடும்ப வாழ்க்கையிலும் என் பங்கிலும் நான் சுதந்திரத்தோடு பிறரை மதித்து வாழும் பொழுது நிச்சயம் நீங்கள் நானும் ஒரு நல்ல குடிமகனாக வாழ முடியும். ஏன்னா நான் பக்கத்து வீட்டை பார்க்குறேன், என்னுடைய பங்கு, என்னுடைய ஆலயம் இது. இதில் நான் சரி செய்ய விரும்புகிறேன்னா நிச்சயம் நீங்கள் நாட்டையும் சரி செய்ய முன் வருவீர்கள். அந்த பரந்த மனப்பான்மையோடு நீங்கள் வந்து என் தெருவில், என் வீட்டில், என் பக்கத்தில் இருக்கிற தீமைகளை தட்டி கேட்கும் பொழுதும், நல்லதற்கு நான் தோள் கொடுக்கும் போது நீங்கள் முன் வரும் பொழுது, இந்த பங்கில் நீங்கள் செய்கின்ற அனைத்து நற்காரியங்களுக்கு நீங்கள் பரந்த மனப்பான்மையோடு சுயநலம் மறந்து வருகிறீர்கள். அப்படி தொடர்ந்து வரும் பொழுது நிச்சயம் நாட்டிற்கு நீங்கள் நல்லது செய்வீர்கள். இதுதான் அடிப்படை. என்னுடைய சொந்த நான் விருப்பு வெறுப்பிலிருந்து வெளிவர வேண்டும். என் குடும்பம் என்கிற நான் வெளிவர வேண்டும். என் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். நான் சார்ந்திருக்கிற இந்த கிறிஸ்துவ சமயம், என்னுடைய பங்கு, இதற்கு நான் நல்லதை செய்யும் பொழுது நிச்சயம் இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நான் நல்லது செய்ய முடியும். அந்த நல்ல ஒரு பழக்கத்திற்காக நான் துணிச்சலோடு செயல்பட வேண்டும். எது சரி எது தவறு என தீர ஆராய்ந்து நான் செயல்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்திற்காக ஜெபிப்போம். விண்ணேற்படைந்த அன்னை மரியாள் வெறுமனே அங்கே இருப்பதில்லை. மீண்டும் கூறுகிறேன், உங்கள் கரங்களை, உங்கள் வாழ்க்கையை அன்னை மரியாளிடம் கொடுங்கள். அவர் நீங்கள் எங்கு செல்ல வேண்டும், எந்த பாதையில் செல்ல வேண்டும், எந்த இலக்கை அடைய வேண்டும் என அவர் தெளிவாக காண்பிப்பார். அதற்காக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமா ஷைன், கிருஷ்ணகிரி சர்ச், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, யூடியூப் சேனல், இது எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள்.